வணக்கம், இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி தேர்வில் இடம்பெற போகும் மிகவும் முக்கியமான வினாக்கள். புறத்திணையில் தலை தோற்றம் என்பது தலைவன் முன்னே வந்து ஊரார் மகிழ்ச்சி அடைதல். வாங்குவில் தடக்கை வானவர் மருமான் என குறிப்பிடப்பட்டவர் ஐயனார் இதனார். நம்பியக பொருளுக்கு இலக்கியமாக கருத பெருநூல் தஞ்சை வாணன் கோவை. தசும்பு துளங்கிருக்கை பொருள் கட்குடம் வைக்கும் இடம். கட்டியங்காரனின் பட்டத்து யானையின் பெயர் அசனி வேகம். பகல் தெற்கு நோக்கார் இரா வடக்கு நோக்கார் பகல் பெய்யார் தீயினுள் நீர். இப்பாடல் அமைந்துள்ள நூல் ஆசார கோவை. பாரதியாரின் சிறுகதைகளில் ஒன்று மிளகாய்பழ சாமியார். அறமும் அரசியலும் என்ற நூலின் ஆசிரியர் மு வரதராசனார். முச்சங்கத்திற்கும் உரிய இலக்கண நூல் அகத்தியம். பாதையில் பதிந்த அடிகள் என்னும் புதினத்தை எழுதியவர் அனுத்தமா. பெருங்காப்பியம் சிறுகாப்பியம் ஆகியவற்றில் இலக்கணம் பற்றி பேசும் நூல் தண்டியலங்காரம். தமிழில் நீதி நூல்கள் தோன்றிய காலப்பகுதி களப்பிரர் ஆட்சி காலம். உள்ளுரை ஓமம் பற்றி பேசுவது தொல்காப்பியம் அகத்தினை இயல். மணிமேகலைக்கு அமுத சுரபி கிடைத்த இடம் புத்த பீடிகை. கல்லில் பிறக்கும் கதிர்மணி காதலி சொல்லில் பிறக்கும் உயர் மதம் என கூறும் நூல் நான்மணி கடிகை. கனி மேதாவியார் படைத்த நீதி நூல் ஏலாதி. பாட்டில் ஆயுதம் மிக்கு வருவது நலிந்து வண்ணம். புது கவிதைகளில் காணப்படும் முக்கிய வடிவம் படிமம் குறியீடு அங்கதம். ஓரங்க நாடகத்தின் கால அளவு 15 நிமிடங்கள். வடமொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பாணினி. குறிஞ்சி மலர் நாவல் ஆசிரியர் நா பார்த்த சாரதி. பெருங்கதை காப்பியத்தை படைத்தவர் கொங்குவேல். வியாசர் விருந்து என்னும் நூலை படைத்தவர் ராஜாஜி. புலவர்க்கு அவுடதம் என போற்றப்படும் காப்பியம் நைடதம். பள்ளிகளின் வேலை வாய்ப்பை மையமாக கொண்ட கல்வி தொழிற்கல்வி. நிகண்டு இக்காலத்தில் பெற்றுள்ள வடிவம் அகராதி. கடைச்சங்கம் இருந்த இடம் தற்போதைய மதுரை. பத்துப்பாட்டு நூல்களில் மிக பெரியது மதுரை காஞ்சி. வரலாற்று நூல் வரலாற்று செய்திகளை பாடல்களில் அதிகமாக பாடியவர் பாணர். நாக பஞ்சமி நோன்பின் சிறப்பை கூறும் நூல் நாககுமார காவியம். பெருங்கதையின் வழி நூல் உதயனகுமார காவியம். கடன் கொண்டும் செய்வன செய்தல் இனிது என பாடும் நூல் இனியவை 40. இலக்கியம் ஓவியம் இசை மற்றும் பிற நுண்கலைகள் யாவும் உருவாவதற்கு அடிப்படை அழகுணர் கற்பனை. மு வரதராசனாரின் இறுதி நாவல் வாடாமலர். புதுமை பித்தன் என்பவர் சிறுகதை வேந்தன். முதல் முதலில் தமிழில் தோன்றிய சிறுகதை மங்கையர்கரசியின் காதல். பம்மல் சம்பந்த முதலியார் நாடக சபையின் பெயர் சுகுணா விலாச சபை. செவ்வாழை எனும் சிறுகதையின் ஆசிரியர் சி என் அண்ணாதுரை. தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று அழைக்கப்பட்டவர் சங்கரதாஸ் சுவாமிகள். உரையில்லாத இலக்கண நூல் நேமிநாதம். ஆற்றுப்படை நூல்கள் ஆசிரியப்பாவினால் இயற்றப்பட்டது. நன்னூலின் ஆசிரியர் பவநந்தி முனிவர். பால் காட்டும் உருபு இல்லாத மொழிக்கு தெலுங்கு. தொல்காப்பியர் ஆசிரியர் அகத்தியர். வடமொழியில் தமிழ் சொற்கள் கலப்பு பற்றி டாக்டர் கால்டுவெல்லும் டாக்டர் பர்ரோ அவர்களும் விரிவாக எழுதியுள்ளனர். பழந்தமிழகத்திற்கும் பாபிலோனியாவிற்கும் வணிக தொடர்பு இருந்ததை சேஷ ஐயங்கார் எழுதிய திராவிட இந்தியா என்ற நூலின் மூலம் அறிய முடிகிறது. கலை சொல்லியலின் தந்தை பேராசிரியர் யூஜின் ஊஸ்டர். பிறமொழி சொற்களை கடன் வாங்குவோர் கைகொள்ள வேண்டிய நெறிமுறையை தமிழில் முதலில் வகுத்தளித்தவர் தொல்காப்பியர். மொழிகளின் தனி சிறப்புகளை எடுத்து காட்ட வல்லதாக அமையும் சொற்றொடர் அமைப்பு. முதலாம் ராஜேந்திரன் மகனான வீர ராஜேந்திரன் பெயராலேயே வீர சோழியம் எழுதப்பட்டது. சேந்தன் என்ற மன்னன் வேண்டுகோளால் சமணராகிய திவாகரம முனிவரால் இயற்றப்பட்டமையால் சேந்தன் திவாகரம் என்ற பெயரும் இதற்குண்டு. பிங்கள நிகண்டு திவாகரின் மாணவர் பிங்கள முனிவர் எழுதியது.
உரிச்சொல் நிகண்டு வெண்பாவினால் ஆனது. நன்றி.